ரெவெஞ்ச் இஸ் லைக் ஏ ரிவர் படத்தின் தொடக்கத்தில் ஒரு பெண் குரல் வழியில் கூறுகிறார். அவரது அடுத்த வார்த்தைகள் உருவகத்தை இன்னும் விரிவாக கொடுக்கின்றன. ஆனால் இந்த அமைதியற்ற உறிஞ்சும் த்ரில்லரின் இறுதி வரை அவளுடைய எண்ணம் நிறைவடையவில்லை. பேசுவதற்கு மிகவும் உறுதியான காட்சி சித்தரிப்பு. காங்கோ திரைப்பட தயாரிப்பாளரான ஜீன் லூக் ஹெர்புலட் தயாரிப்பாளர் பமீலா டியோப்புடன் இணைந்து உருவாக்கிய கதையை அடிப்படையாக கொண்டு எழுதி இயக்கிய சலூம் சில சங்கடமான காட்சிகள் மற்றும் சூழ்நிலை கதைகளுடன் தொடங்குகிறது. படுகொலை செய்யப்பட்ட டஜன் கணக்கானவர்களின் உடல்களில் சில குழந்தைகளின் உடல்கள் மற்றும் புதையலை ஏற்றிச் செல்வது போன்ற நமது முக்கிய கதாபாத்திரங்களாக நாம் அறியக்கூடிய தோழர்களே, ஆண்டு 2003 மற்றும் கினியா பிசாவில் நடந்த ஆட்சிக் கவிழ்ப்பு மற்றும் பாக்னியின் ஹைனாஸ் எனப்படும் அரை புராண நவீன கடற்கொள்ளையர்களை பற்றி கதை சொல்லி பேசுகிறார். பின்னர் வினாடி வினா இருக்காது. வரலாற்று உள்ளடக்கம் முக்கியமானது என்றாலும் இந்த நபர்களுடன் நாங்கள் ஒரு விமானத்தில் சென்றவுடன் அவர்கள் கடத்திய மெச்சிகன் போதைப் பொருள் வியாபாரி மற்றும் தங்கக் கட்டிகளின் கொத்து நாங்கள் ஒரு உலகளாவிய கதையாக இருக்கிறோம். நம்பிக்கையற்ற மனிதர்கள் அதை பணக்காரர் ஆக்க முயற்சிக்கிறார்கள். விரைவில் சூழ்நிலைகள் அவர்களை தரையிறக்க கட்டாயப்படுத்துகின்றன. சிறிய இசைக்குழுவின் தலைவரான சாக்கா யான்கேல் தனக்கு தெரிந்த ஒரு இடத்திற்கு அருகில் கும்பல் சிறிது நேரம் தாழ்வாக கிடக்கும் இடத்தில் அமர்ந்தார். இந்த இடம் சலோம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ரிசார்ட் செல்லும் போது இது மிகவும் லோஃபை. பயணிகள் வேலைகளை செய்வதன் மூலம் தங்கள் வழியை செலுத்துகிறார்கள். இது கும்பலின் மிகவும் கடினமான கூட்டாளிகளுடன் பொருந்தாது. அந்த இடத்தின் உரிமையாளர் ஓமர் புருனோ ஹென்றி என்ற பெயருடைய ஒரு அவுன்குலர் தோன்றக்கூடிய சகா. மேலும் தாங்கள் முன்பு சந்தித்ததாக சாக்கா கூறுகிறார். உமருக்கு நினைவில்லை, ஆனால் அவர் செய்வார். இதற்கிடையில் அவரும் அவரது குழுவினரும் மற்ற விருந்தினர்களின் சந்தேகங்களுடன் போராட வேண்டும். அவா இலின் இலி ஜுஹென் என்ற ஊமை பெண் உட்பட சாக்காவை அவர்களின் முதல் வகுப்பு உணவின் போது வெளிப்படும் என்று அச்சுறுத்துகிறார். அவள் சைகை மொழியில் பேசுகிறாள். பெரும்பாலான ஹைனாக்கள் புரிந்து கொள்கின்றன, ஏனென்றால் அவர்கள் அனைவரும் இதற்கு முன்பு ஏதோ ஒரு வகையான சுரங்கத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கவும் மேற்கத்தியர்களுக்கு இந்த வகையான விவரம் கலாச்சார ரீதியாக அறிவூட்டுகிறது. ஆனால் அது உண்மையில் அதன் நோக்கம் கொண்ட செயல்பாடு அல்ல. அதற்கு பதிலாக இது கனவு உலகத்தை திரைப்படம் விரைவில் நம்மை மிகவும் நம்பகமானதாக மாற்றும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறுப்பு தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கும் ஒரு கதையை சொல்வதில் சலூம் சிறந்து விளங்குகிறது. ஆனால் நீங்கள் உண்மையில் செய்யவில்லை. இந்த ஹைனாக்கள் விவாதிக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள், ஆனால் சிலர் நல்ல காரணங்களை கொண்ட கெட்ட மனிதர்கள். டிடர்டி டசன் உட்பட ராபர்ட் ஆல்ட்ரிச்சின் சில திரைப்படங்களின் உணர்வில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட குழந்தை பருவத்தின் பிளாஷ்பேக்குகளால் வேட்டையாடப்பட்ட சகா ஒரு காரணத்திற்காக மீண்டும் சலூமிற்கு வந்துள்ளார். ஆனால் அவர் விளையாடும் சக்திகளை பற்றி அறியாதவர். இது ஹைனாக்களை மட்டுமல்ல ரிசார்ட் கிராமம் பிராந்தியத்தில் உள்ள அனைவரையும் அச்சுறுத்துகிறது. அவர் தனது நகர்வை மேற்கொள்ளும் போது அவர் அந்த சக்திகளை கட்டவிழ்த்து விடுகிறார். இது சில கண்களை உறுத்தும் மரணங்கள் மற்றும் இன்னும் கண்களை உறுத்தும் திரள்களில் தங்களை வெளிப்படுத்துகிறது. ஹெர்குலட்டின் திசையானது ஆற்றலை மட்டும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் உண்மையிலேயே மேம்பட்ட மற்றும் நிறைவேற்றப்பட்ட முன்னோக்கை கொண்டுள்ளது. இதன் விளைவாக அவர் பழைய வகை காட்சிகளை கூட இருண்ட அறையை துடைக்கும் மின்விளக்கு கட்டையைப் போல மீண்டும் கிட்டத்தட்ட புதியதாக காட்டுகிறார். இந்த வருடத்தின் வகை அல்லது வேறு வகையிலான மிகவும் திருப்திகரமான படங்களில் இதுவும் ஒன்றாகும்.